ஆண்டாள் என்றவுடன் முதலில் நமக்கு நினைவுக்கு வருது திருப்பாவை. ஏழாம் நூற்றாண்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் எனப்படும் மதுரின் அருகில் உள்ள ஒரு இடம். அங்கு துளசி மாடத்தினிடையில் ஒரு சிறு குழந்தையாக அழகிய மலர் போன்ற மென்மையான அவள் விஷ்ணு சித்தர் எனப்படும் பெரியாழ்வரால் கண்டெடுக்கப்பட்டுள்ளாள். சிறுவயது முதலே ரங்கநாதருக்கு தந்தையார் தொடுக்கும் மாலைகளையும் இயற்றும் பாமாலைகளையும் தமிழும் அதன் அருமையும் அதன் பெருமையும் இறைவன் மேல் பக்தியும் வளர்த்து கொண்டதோடு அல்லாமல் அவள் இறைவன் மேல் காதலையும் வளர்த்துக் கொள்கிறாள். மாலையை தான் சூடி பார்த்து பக்குவப்படுத்தி அதை இறைவனுக்கு அனுப்புகிறாள். இதனை கண்டு விஷ்ணு சித்தர் ஒரு நாள் அவளை கண்டிக்கும் வகையில் தான் புதிய மாலை தொடுத்து இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் போது இறைவனுக்கு அதில் விருப்பம் இல்லை என்றும் இறைவனை அசரீதி மூலமாக கூறுகிறார். சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு வேண்டும் என்று அவர் குறிப்பிடும்போது யாரால் மறுக்க இல்லை. மாலை மட்டுமா ஏற்றுக்கொண்டார்? ஆண்டாளையும் ரங்கநாதர் ஏற்றுக்கொண்டார். சூடி கொடுத்த சுடற்குடி என்று பெயர் பெற்றார். கோதை என்று அன்பாக அழைக்கப்பட்ட விஷ்ணு சித்திரர் ஆண்டாள் என பெயரும் கொண்டாள். இறைவனே அவளை ஆண்டதனால் ஆண்டாள் என்றும் பெயர் பெற்றாள். இத்தகைய தன்மை வாய்ந்தவள் திருப்பாவை என்ற 30 பாடல்களை தன்னை ஒரு கோபியாக பாவித்த தோழியர் எழுப்பி இறைவனையே எழுப்புவது போல் அருமையான 30 பாடல்களை அதில் படைத்து நாச்சியர் திருமொழி என்னும் 143 பாடல்களையும் ஏற்றினார். அந்த பாடல்களில் இறைவன் மேல் தான் கொண்ட அந்த காதல், அந்த கசிந்துருகும் அந்த நயம், அந்த வர்ணனை, அந்த உணர்வுகள் எல்லாமே கீத கோவிந்தத்தோடு எப்போதுமே ஒப்பிடுவார். வாரணமாயிரம் அனைவருக்கும் தெரிந்த பாடல். அதில் மற்றொரு பாடல் என்ன இருந்த பாடல் கற்பூரம் நாருமோ கமரப்பூ நாருமோ. இந்த பாடல்கள் எல்லாமே நாம் அறிந்தவைதான். மார்கழி மாதத்தில் 30 நாளும் இந்த பாடல்கள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். பாவை நோன்பின் பெருமையை பற்றி என்ன கூறுகிறார்கள்? பாவை என்றால் பெண்ணை குறிக்கும். நோன்பு அனைவரும் அறிந்ததே, விரதம் இருப்பது. பாவை நோன்பு இருப்பதுதான் பாவை நோன்பு. அது மார்கழி மாதத்தில் இருக்கும். தயிர் உண்ணாமல், வெண்ணெய் உண்ணாமல், பால் உண்ணாமல், அலங்காரங்கள் செய்து கொள்ளாமல் இறைவனையே ஒரே சிந்தனையாக கொண்டு வீட்டின் முகப்பை விடிகாலையில் எழுந்து வாசலை தெளித்து கோலம் போட்டு அதில் பரங்கி பூவை வைத்து இறைவனை மனது நாடும் நங்கையர்க்கு நல்ல கணவன்மார்கள் அமைவதோடு நல் வாழ்க்கை, நல்ல சிந்தனைகள் அமையும் என்பது ஆண்டாளின் கருத்து. இந்த மார்கழி மாதம் என்பது பீடு மாதம். பீடு மாதம் என்றால் உயர்ந்த மாதம். மனம் இறைவனையே நாட வேண்டிய அந்த மாதம் என்பதால் தான் அதை உயர்ந்த மாதம் என்று கூறுகிறோம். பீடு மாதம் என்றால் உயர்ந்த மாதம். சண்முக தியேட்டர்ஸ் என்னும் ஒரு அமைப்பு திருப்பாவை பிரதானமாக எடுத்து அதனை பல நடன மங்கையர் மூலம் நடனமாட வைத்து உலகிற்கு காட்ட உங்களை அழைக்கிறார்கள். மார்கழி மாதத்தில் ஆண்டாளது திருப்பாவையின் பெருமையை காண்போம் நாம். வணக்கம்.